நெஞ்சில் ஆசைகளோடும் கண்ணில் கனவுகளோடும் நீருக்குள் மூழ்கி உயிருழந்த 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவன். ராஜேஷ், ராஜேஷ் என்று கிணற்றுக்குள்ளிருந்து கேட்ட நண்பர்களின் அழுகை சத்தமும் குமுறல் சத்தமும் ஓடி வந்து பார்த்த பெற்றோர்களுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. மதுரை மாநகரத்துல செல்லூர் சர்ச் தெரு பகுதியை சேர்ந்த அழகர் சாமி, இவரு அவனியாபுரத்துல கோவில் ஒன்றுல அர்ச்சகரா வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு. இவரோட மனைவி சந்திரா மற்றும் மகன் ராஜேஷ் இவங்க வாடகை வீட்டுல வசிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில அழகர் சாமியின் மகனான ராஜேஷ் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு தேர்வுல தேர்ச்சி பெற்று இருக்காரு. 11ஆம் வகுப்பு படிக்கிறதுக்காக பள்ளி கட்டணமும் செலுத்தி இருக்காங்க. இதுக்கு நடுவுல பள்ளி விடுமுறை தானே அப்படின்னு 4 நண்பர்களோட சேர்ந்து ராஜேஷ் கிணற்றுக்குள்ள குளிக்க போயிருக்காரு. மதுரை குலமங்கலம் வடுகப்பட்டி சாலை பகுதியில தோப்பு ஒன்னு இருந்த கிணற்றுக்குள்ள நண்பர்களோட குளிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்போ திடீர்னு கிணத்துக்குள்ள குதிச்சிருக்காரு. மத்த நண்பர்கள் விளையாட்டுக்காக தண்ணீர்ல மூழ்கி இருக்கிறதா நினைச்சிருக்காங்க. நீண்ட நேரம் ஆகியும் வெளியில வராததுனால நண்பர்கள் எல்லாருமே பதறி போய் காப்பாற்ற முயற்சி பண்ணிருக்காங்க. இதை தொடர்ந்து பக்கத்துல இருந்தவங்கள உதவிக்காக கூப்பிடாம ராஜேஷோட பெற்றோருக்கு ராஜேஷ் தண்ணீர்ல மூழ்கினதா சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த அலங்காநல்லூர் காவல்துறையினர் உடலை மீட்டு அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. மதுரையில பள்ளி விடுமுறை நாள்ல கிணத்துக்குள்ள குளிக்க போன மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.